ஒரு 100 கிராம் நெல்லிக்காயில 190ல இருந்து 600 மில்லிகிராம் விட்டமின் சி இருக்கு. ஒரு நாளைக்கு 150 மில்லிகிராம் தான் விட்டமின் சி தேவை நமக்கு. ஒரே ஒரு நெல்லிக்காயில கூட கிடைக்கும். சின்ன நெல்லிக்காய் இருந்தா 1.5 நெல்லிக்காய், இல்லைன்னா 1 நெல்லிக்காயில ஒரு நாள் முழுக்க தேவையான விட்டமின் சி கிடைக்கும். இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நம்ம டாக்டர் சுப்பிரமணியா அவர்கள் சொன்ன மாதிரி நெல்லிக்காயோடைய பலன்கள் வந்து அளவற்றதுங்க. அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒரு சின்ன ரிமைண்டர் தான். ஸோ நெல்லிக்காவை பொடிப்படியாக நறுக்கி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஜஸ்ட் அரைச்சி எடுத்து வடிகட்டி பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு குடிங்க. இதில் கருவேப்பிலை புதினாலாம் சேர்க்குறாங்க, தேவையே இல்லைங்க. நெல்லிக்காவோட அனுபவம் நம்ம என்ஜாய் பண்ணணும், அந்த காயை என்ஜாய் பண்ணணும், அதனுடைய ஃப்ளேவரோடு சாப்பிடணுங்க. குழந்தைங்களுக்கு அப்படியே பழக்குங்க, அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். மற்ற ஃப்ளேவர்ஸ்லாம் இதில் இன்ஃப்யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெல்லிக்காவோட ஃப்ளேவர் அவங்களுக்கு வந்து என்னன்னே தெரியாமல் போயிடுது. நம்மளாம் சின்ன வயசில் யோசிச்சு பாருங்கள், ஸ்கூலுக்கு போகிறப்போ ஒரு நெல்லிக்காய் வாயில் போட்டு ரசித்து ரசித்து மெல்லமாக சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பழக்கம்லாம் இப்போ எல்லாமே போயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.